தளபதி விஜய் கோ திரைப்படத்தை பார்த்த உடனேயே இயக்குனர்கிட்ட சொன்ன விஷயம் தற்போது பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஸோ இயக்குனர்கிட்ட விஜய் கோ படத்தை பார்த்து என்ன விஷயம் சொன்னால், விஜய்க்கு பேரா மமிதா நடிக்கிறாங்களா, தளபதி 69 திரைப்படத்துடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய், ஸ்னேகா, மீனாட்சி மற்றும் பலர் நடிப்பில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில், ஏஜிஎஸ் தயாரிப்பில் உருவாகுது. இந்த திரைப்படம் பிக்கஸ்ட் பேனிந்தன் படமாக செப்டம்பர் 5 வெளியாக போகுது. இந்த நிலையில் கோ திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள், 2வது சிங்கிள், 3வது சிங்கிள் கூட வெளியாகிருக்கு. இதில் 3வது சிங்கிள் வெளியானதுக்கு பிறகு இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு குறைஞ்சிருக்கு. ஏன்னா 3வது சிங்கிளை விஜய்க்கு டிஏஜிங்னு பண்ணி ஒரு லுக்கை காட்டின விதம் ட்ரோல் மெட்டீரியலாக மாறியிருக்கு. அதே போல் 3வது சிங்கிள் பாடலுமே யாரையுமே கவரலை. இந்த நிலையில் தான் தளபதி விஜய் கோ திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு காப்பியாக பார்த்துருக்கார். ஏற்கனவே கோ திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு படக்குள்ள டப்பிங் ஒர்க்கை முடிச்சுட்டு தற்போது விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் ஒர்க்கில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த நிலையில் கோ திரைப்படத்துடைய ஃபஸ்ட் காப்பியை தளபதி விஜய் பார்த்துருக்கார். படம் பார்த்து முடித்த உடனேயே வெங்கட் பிரபுவை கூப்பிட்டு, தலைக்கிட்டையா, நான் அவசரப்பட்டு ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு படம் உங்க கூட பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி படத்தை பார்த்தோன்னே தளபதி விஜய் வெங்கட் பிரபுவா பாராட்டி தள்ளியிருக்கார். இதனால கோ திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரிருக்கு. தளபதி விஜய் கோ திரைப்படத்தை முடிச்சுட்டு அவருடைய தளபதி 69வது திரைப்படத்துடைய பணிகளில் தற்போது ஈடுபட்டுருக்கார். ஏற்கனவே இந்த படத்துடைய டெஸ்ட் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் ஹச் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் ஹீரோவாக நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைப்பில் இந்த படத்தில் சமந்தா விஜய்க்கு பேராக நடிக்க போகிறதா தகவல் வெளியானுச்சு. இந்த நிலையில் தளபதி 69 திரைப்படத்தில் மலையாள நடிகைய தற்போது தமிழில் கலக்கிட்டு இருக்க மமிதா நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மமிதா இந்த படத்தில் விஜயோடைய தங்கையாக ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே மமிதா அவர்கள் பிரேமலு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பல படங்களில் கமிட் ஆகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதர்வால் கூட ஒரு படம் பண்ணுறாங்க. பிரதீப் ரங்கநாதன், விஷ்ணு விஷால் கூடையும் ஹீரோனியா படங்கள் தமிழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தற்போது தளபதி 69 திரைப்படத்திலையும் மமிதா விஜயோடைய தங்கையாக நடிக்கிறாங்க. இதனால் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரிருக்கு. மேலும் இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக உருவாக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. கோ திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்டை படக்குழு வெளியிட போகிறதாகவும், செப்டம்பர் இறுதியில் இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த வருடம் சம்மரில் இந்த படம் தியேட்டரில் வெளியாக வாய்ப்பு இருக்குது. தளபதி 69 படத்தில் மமிதா அவர்கள் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கோட் படத்தை பார்த்த விஜய் வெங்கட் பிரபுவை பாராட்டியிருக்கார். ஸோ இதனால் கோ திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.